வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து மேலே உள்ள அந்த க்ரீன் கலர்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு காலிஃப்ளவரை பொடி 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 பூவாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் குட்டி குட்டி பூச்சிலாம் நிறைய இருக்கும், அதனால் தண்ணியும் மஞ்சள் உப்பு பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை லைட்டாக பாயில் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2.5 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். இது வந்து கலர் நல்லா கொடுக்கும், காரம் நிறைய இருக்காதுங்க, காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கோம், அதனால் தேவையான அளவு பார்த்துக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 1/4 கப்பு போல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுக்காண்டாம், நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பொடி உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூலையும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கனால நல்லா கலர் கொடுத்துருக்கு. கலருக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலங்க. 1 பிளேட் போட்டு 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 15 மினிட்ஸ் நல்லா பூவில் நல்லா ஊறி போய் இருக்குதுங்க. ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. தள்ளி தள்ளி பூவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. 1-2 மினிட்ஸ் போல் அது வெந்ததுக்கு அப்புறமும் நம்ம அதை மாற்றி போட்டுக்கலாம். அப்போந்தான் பிரிஞ்சு போகாதுங்க. நம்ம வெறும் கடலை மாவு மட்டும்தான் இதில் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். அந்த சலசலப்பு ஃபுல்லாகவே பபுள்ஸ் ஃபுல்லாகவே அடங்குது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போந்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடலை மாவு மட்டும் போட்டு நம்ம பண்ணதுக்கே 1 பூ கூட உதிரவே இல்லை. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சலசலப்பு ஃபுல்லாகவே 90% வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். Bye, see you, take care.